ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான கேப்சா ஆன்டி டைப்பிங் ஜாப் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பில் நான் லைவாக கேப்சா ஆன்டி ஒர்க் பண்ணி பேமெண்ட் ப்ரூஃபை ஷோ பண்ணிக்கிறேன். அதே போல் ஜஸ்ட் இவங்க கொடுக்குற கேப்சாவை நீங்கள் பார்த்து டைப் பண்ணாலே போதும், பர் டேக்கே 500 1000 மேலே ஈஸியாக ஏன் பண்ண முடியும். அண்ட் இதில் ஒர்க் பண்ணி ஏன் பண்ண பேமெண்ட்டை இன்ஸ்டன்ட்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் யார் வேணாலும் எங்கிருந்து வேணாலும் எந்த டைம் வேணாலும் உங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்க முடியும். நோ ஏஜ் லிமிட், நோ எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ், நோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அங்கே அந்த ஜாப்பில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி பேமெண்ட்டை வித்ட்ரா பண்ணுறது, இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அண்ட் இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மணியை நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டுருக்கிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற ஜாப் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரிசீவ் ஆகும். அதே போல் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஆன்லைன் ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணிட்டுருக்கிறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ வாங்க, இந்த ஜாப்ல எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எவ்ரி மந்த் ஸ்பெஷல் கிவ் அவே ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கிறோம். ஸோ உங்களில் 3 லக்கி வின்னர்ஸை சூஸ் பண்ணி பர் ஹெட்டுக்கு 2000, டோட்டலாக 6000 ரூபீஸ் கிவ் அவேல ப்ரொவைட் பண்ணலான்னு அவங்களோட கூகுள் பே ஆர் போன் பேல டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிக்கிறோம். இதில் நீங்கள் வின் பண்ணணும்னா இது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும். அது என்னென்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு ஷேர் பண்ணுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் டன் ஆர் எனி கமெண்ட் பண்ணால் போதும். இவ்வே வின்னர் லிஸ்ட் அவர் சேனல் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இப்போவே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த கிவ்வே லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். இப்போ நம்ம இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி பண்ண போகிறோம். இந்த வெப்சைட்டோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணதும் டேட்டா பேஸ்க்குள்ள ஒர்க் பண்ணி பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க பாருங்க, மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த ஜாப்ல நீங்க கேப்சா டைப் பண்றக்கும், சின்ன சின்ன மைக்ரோ டாஸ்க கம்ப்ளீட் பண்றக்கும், ஹையஸ்டா பே பண்றத மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி இன்ஸ்டன்ட்டா உங்க அக்கவுண்ட்க்கு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்க பாருங்க, மென்ஷன் பண்ணிக்கிறாங்க இந்த வெப்சைட்ல 587,623 பீப்புள்ஸ் இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது வரைக்கும் இந்த வெப்சைட்ல ஒர்க் பண்ணி ஏன் பண்ணவங்களுக்கு $3,00,000 மேல பே பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த வெப்சைட்ல நம்ம என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கேப்சா என்ட்ரி பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், ஒரு சில வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், அண்ட் ஒரு சில ஷார்ட் லிங்க்ஸை விசிட் பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், அண்ட் ஒரு சில ஆஃபர் வால்ஸ்ல சர்வேஸ கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், கேம்ஸ் பிளே பண்ணி ஏன் பண்ற மாதிரியும், இது போல நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிறதுக்காக நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். அண்ட் இந்த வெப்சைட்ல நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிறதுக்காக இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ்ல ரிஜிஸ்டர்னு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணதும் இது போல ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல ஃபர்ஸ்ட் உங்களோட வேலிட் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான யூசர் நேம் என்டர் பண்ணுங்க. யூசர் நேம் யாரும் வைக்காத யூனிக் நேமே கிரியேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்க. பாஸ்வேர்டில் ஒரு அப்பர் கேஸ், ஒரு லோவர் கேஸ், ஒரு நம்பர் அண்ட் ஒரு சிம்பிள், இது போல இருக்கிற மாதிரி உங்களுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ண பாஸ்வேர்டை எகைன் இந்த கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் ரீஎன்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற டவுன் பிக்சர் செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் எந்த பிக்சர் அப்பில் இருக்கு, எந்த பிக்சர் டவுன் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. இதில் 5 பிக்சர் அப் சைடில் இருக்கு அண்ட் 1 பிக்சர் டவுன் சைடில் இருக்கு. ஸோ இந்த பிக்சர் கேப்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் கட்டாக செக் பண்ணிவிட்டு இவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதும் இது போல் லாகின் பேஜுக்குள்ள வந்துருப்பீங்க. இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி, கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு இந்த பிக்சர் கேப்சாவை சால்வ் பண்ணணும். அதாவது இந்த பிக்சர் கேப்சாவில் இருக்கிற டவுன் பிக்சரை செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த பிக்சர் கேப்சாவில் எந்த பிக்சர் டவுன் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இந்த டவுன் பிக்சரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணதும் இது போல் ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிறதுக்கான மெயின் பேஜுக்குள்ள வந்துருவீங்க. இதில் ஒர்க் பண்ணுறதுக்காக நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப்சா என்ட்ரி பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், ஷார்ட் லிங்க்ஸை கிளிக் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், பிடிசிஎச்சை விசிட் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், ஆஃபர் வால்ஸில் சின்ன சின்ன டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரியும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெய்லி போனஸ் அண்ட் ரெஃபரல் ஏர்னிங்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க, இதில் எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்சா என்ட்ரி பண்ணி ஒர்க் பண்ணுறக்காக இந்த ஃபேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதில் நம்ம ஒர்க் பண்ணுறக்காக ஆன்டி பேட் லிங்க் ஆர்டரில் கேப்சாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்டி பேட் லிங்க் ஆர்டர் கேப்சாஸ் என்ன ஆர்டர் இருக்கோ அதே ஆர்டரில் கீழே விசிபிள் ஆகிட்டு இருக்கிற கேப்சால சால்வ் பண்ணணும். 597 இது போல ஆன்டி பேட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 597 இது போல நம்ம கேப்சா சால்வ் பண்ணிட்டு இந்த பிக்சர் கேப்சா சால்வ் பண்ணணும். அதாவது இந்த பிக்சர் கேப்சால எந்த பிக்சர் டவுன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ இந்த டவுன் பிக்சர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், நமக்கான காயின் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. அண்ட் அடுத்த கேப்சா வரக்கு சம் டைமிங் ரன் ஆகிட்டு இருக்கும். அதுக்குள்ள நம்ம அனதர் மெத்தேல எப்படி ஒர்க் பண்ணி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஷார்ட் லிங்க்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல நம்ம ஒர்க் பண்ணி ஏன் பண்ணிக்கிறதுக்காக நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்ஸை எல்லாம் ஜஸ்ட் இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ணால் மட்டும் போதும் அதுக்கான காயின் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிரும். இது போல நம்ம கேப்சா சால்வ் பண்ணுறக்கும், ஏட்ஸை கிளிக் பண்ணுறக்கும், வெப்சைட்டை விசிட் பண்ணுறக்கும் எதுக்கு நமக்கு பே பண்ணுறாங்கன்னா இங்கே சைடில் விசிபிள் ஆகிட்டு
ஏட்ஸ்ல இருந்து வர சம் கமிஷன் அமௌண்ட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நமக்கு பே பண்றாங்க. இதனாலதான் இது போல ஈஸியான சின்ன சின்ன டாஸ்க்குமே நல்லாவே பே பண்ணிட்டுறாங்க. அண்ட் இதுல இருக்கிற ஒவ்வொரு ஷார்ட்லிங்ஸ் டாஸ்க்குமே 200 டோக்கன் 400 டோக்கன் 150 டோக்கன் 300 டோக்கன் 300 டோக்கன்ஸ் 220 டோக்கன் 250 டோக்கன் இது போல ஒவ்வொரு டாஸ்க்குமே நல்லாவே பே பண்ணிக்கிறாங்க. வாங்க இந்த டாஸ்க்ல எப்படி ஒர்க் பண்ணி என் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். அதுக்கு இந்த கிளைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல நமக்கான டாஸ்க் விசிபிள் ஆகும். இதுல இங்க விசிபிள் ஆகிட்டு கேப்சா சால்வ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்ப வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான் நமக்கான காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிடுச்சு. இது போல நீங்க ஒவ்வொரு டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ண அதுக்கான காயின்ஸ் உங்க வாலெட்ல ஆட் ஆயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பிடிசி ஆப்ஷன் எப்படி ஒர்க் பண்ணி என்ன அப்படின்னு பாக்கலாம். ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல இவங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸ்ல இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி விசிட் பண்ண அதுக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸ்ல ஆட் ஆயிரும். இங்கே பாருங்க 30 seconds விசிட் பண்ணும்போது 91 டோக்கன் காயின்ஸ், அது போல 15 seconds விசிட் பண்ணால் 50 டோக்கன் காயின்ஸ். இது போல ஒவ்வொரு டாஸ்கையும் இவங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அதுக்கான டோக்கன் காயின்ஸ் உங்கள் பேலன்ஸில் ஏடாயிட்டே இருக்கும். வாங்க இந்த டாஸ்கில் எப்படி ஒர்க் பண்ணி என் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் இந்த வெப்சைட்டை நம்ம 30 seconds ஆர் 50 seconds விசிட் பண்ணதும் இது போல கேப்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கேப்சாவில் டவுன் பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த பிக்சர் கேப்சாவில் இந்த பிக்சர் டவுனில் இருக்கு. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான் நமக்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. வாங்க அனதர் ஜாபை கிளிக் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு இந்த வியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல உங்களுக்கான வெப்சைட் விசிபிள் ஆகும். இந்த வெப்சைட்டை இவங்க சொல்லிக்கிற 30 seconds விசிட் பண்ண மட்டும் போதும். நீங்கள் இந்த வெப்சைட்டில் எங்கேயுமே கிளிக் பண்ண வேண்டியதில்லை அண்டு சைனப்பும் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நீங்கள் 30 seconds ஆர் 50 seconds விசிட் பண்ண மட்டும் போதும். ஒன்ஸ் இவங்க சொல்லிக்கிற செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆனதும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்துக்குங்க. இதில் உங்களுக்கான பிக்சர் கேப்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற டவுன் பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. இந்த 5 இமேஜுமே அப்பில் இருக்கு, இந்த 1 இமேஜ் மட்டும் டவுனில் இருக்கு. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இங்கே பாருங்க இந்த டாஸ்க்கான டோக்கன் காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. அண்ட் இது போல டைப்லையும் உங்களுக்கு கேப்சர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஆன்டிபாட் லிங்க் ஆர்டர் இருக்கிற கேப்சர்ஸை நம்ம சால்வ் பண்ணணும். 4, 10, 1 இது போல ஆர்டரில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இது ரிலவெண்டான கேப்சர்ஸ் கீழே விசிபிள் ஆகும். இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி சால்வ் பண்ணணும். 3+1, 4 2+8, 10 3-2, 1 இது போல நம்ம கேப்சர் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கான பிக்சர் கேப்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற டவுன் பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. இதில் 5 pictures அப் சைடில் இருக்கு அண்ட் 1 picture மட்டும் டவுனில் இருக்கு. ஸோ நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் செலக்ட் பண்ணிட்டு இந்த வெரிஃபை ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான் அதுக்கான காயின்ஸ் நம்ம பேலன்ஸில் ஆட் ஆயிடுச்சு. வாங்க இது போல் ஒர்க் பண்ணி இருப்பேன் மட்டும் எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு சைடில் வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் கிளிக் பண்ணதும் இது போல ஒரு பேஜ் வந்துருவீங்க. இதில் நீங்கள் ஏன் பண்ண டோக்கன் காயின்ஸ் விசிபிள் ஆகும். இந்த காயின்ஸை வித்ரா பண்ணுறதுக்காக உங்களுக்கான ஃபேஸ்பே வாலெட் ஐடி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வித்ரா பண்ண போகிற அமௌண்ட் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் நீங்கள் எந்த மெத்தடில் வித்ரா பண்ண போகிறீங்க கேட்டுக்கிறாங்க. அதாவது பிடிசி ஃபேஸ்பே காயின்ஸ், டிஆர்எக்ஸ் காயின்ஸ், டோஜ் காயின்ஸ், எல்டிசி காயின்ஸ் இது போல ஃபேஸட் ஐடி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான பிக்சர் கேப்சர் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் கேப்சர் இருக்கிற டவுன் பிக்சரை செலக்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்க முடியும். அண்ட் உங்கள்கிட்ட ஃபேஸட் பே அக்கௌண்ட் இல்லைன்னா எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இது போல டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கான ஃபேஸட் பே அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஈஸியாக அதில் ஏன் பண்ண அமௌண்ட்டை ஃபேஸட் பே அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடுக்கு வித்ரா பண்ண போகிறீங்களோ அதுக்கான காயின்ஸோட அட்ரஸ் விசிபிள் ஆகும். அது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு ஒன்ஸ் அங்கே காப்பி பண்ண அட்ரஸை இந்த வாலெட் அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வித்ரா ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்க முடியும். அண்டு முக்கியமாக இந்த ஜாப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போதும் ஒர்க் பண்ணும்போதும் யாருக்கும் எங்கேயும் பே பண்ணாதீங்க, அவங்க தான் உங்களுக்கு பே பண்ணணும். இது போல எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆன்லைன் ஜாப்ஸ் நம்ம சேனல் போஸ்ட் பண்ணிட்டுக்கிறோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கங்க.